ஹலோ நண்பர்களே, குவைத்தினோட இரண்டு முக்கியமான செய்திகளை வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பல்சலமா சம்மந்தமானது, இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமானது. அதோடு சேர்த்து ஒரு வேலைவாய்ப்பு, குவைத்தில் காதி மிசால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு செய்தியும் வந்து இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை வந்து பார்த்துருவோம். குவைத்தில் 30,000 வெளிநாட்டவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க. இந்த 30,000 நபர்களும் யார் அப்படின்னா, குவைத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு மாறியிருப்பாங்க. அவர்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த வேலை வந்து டிரைவிங்கோடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்திருக்கும். தற்பொழுது மாறியிருக்கக்கூடிய வேலை வந்து டிரைவிங்கனுடைய தேவை இல்லாத தொழிலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து குவைத் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் லிஸ்ட் எடுக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் மேனேஜர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து அனைத்து கேட்டகரிகளுமே வருவாங்க என்பதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கூடுதலாக வந்து 20,000 நபர்கள் குவைத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய லைசன்ஸையும் வந்து இன்னும் கேன்சல் பண்ணாமல் இருக்கிறத சொல்லியிருக்காங்க குவைத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். அதே போல் குவைத்தில் பள்ளிகள் திறந்ததற்கு பிறகு டிராஃபிக் வந்து அதிகமானதை தொடர்ந்து இந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் குவைத்தில் பெட்ரோல் டீசலினுடைய தேவையும் வந்து அதிகரிச்சிருக்கதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் 8.3 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து குவைத்தில் ரன்னிங்கில் இருந்துச்சு. தற்பொழுது 13.8 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு செலவிடப்படுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்திற்கு புதிய காதி மிசால வரக்கூடியவர்கள் வந்து வேக்சினேஷன் எடுக்கலைனாலும் பல்சலமாவில் பதிந்து நேரடியாக வந்து குவைத்திற்கு வர முடியும். அதே நேரத்தில் இந்த பல்சலாமில் பதியும் பொழுது கஃபீல் வந்து அனைத்து தேவைகளையும் வந்து அவர்களுக்காக பூர்த்தி செய்திருக்கணும். அவர்களுக்கு 2 PCR கட்டணம், டிக்கெட் எல்லாமே வந்து கஃபீல் ப்ராப்பராக பூர்த்தி பண்ணியிருந்தால் மட்டும் குவைத்திற்கு போகலாம். இதற்கு எந்த ஒரு ஆவணங்களும் தேவைப்படாது. அதாவது இமியூனு அந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமும் உங்களுக்கு தேவைப்படாது. எல்லாமே உங்களுடைய கஃபீல் பார்த்துக்கிடுவாங்க. இதற்கு நீங்கள் அங்கே போயிட்டு 7 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். அதற்கான கட்டணங்கள் அனைத்தையுமே வந்து கஃபீல் கட்டணும். கெட்டுனா ஊசி போடலைனாலும் பரவாயில்ல, குவைத்திற்கு தாராளமாக போக முடியும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், குவைத் சிவில் ஐடி இருந்தால் உங்களுக்கு மொபைல் ஐடி வந்து தேவை கிடையாது. இம்யூன் ஆப் மட்டும் உங்களுக்கு க்ரீன் சிக்னலில் இருந்தால் மட்டும் போதும். மொபைல் ஐடி ஒருவேளை கேட்டாங்கன்னா, குவைத் அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னாலே போதும், உங்களை வந்து தாராளமாக உள்ளே விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு, குவைத்தில் காதி மிசால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வேலைவாய்ப்பை பற்றி வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.